அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் கடந்த வாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு சிம்ம லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்மள பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க நம்ம சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் குருஜி குருஜி நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு பலன்களாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்து சிம்ம லக்னத்தை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் ஆமாம் கடந்த வாரங்களில் வந்து கடகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த வாரம் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்கணம் அப்படிங்கிறதுல சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுக்கு யோக கிரகங்கள் அது அவர்கள் எப்போது நன்றாக இருப்பார்கள் யோக தசைகள் வரும்போது அவருடைய வாழ்வாதார வாழ்வு நிலைமைகள் குணநிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சிம்ம லக்கணத்தை பற்றி தற்போது பார்க்கலாம் குறிப்பாக அந்த சிம்ம லக்னம் அந்த சிம்ம ராசியை மட்டுமே நாங்கள் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தலைமை தாங்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம் இன்னும் சில ஏடுகளில் மூலநூல்களில் சிம்மத்தை ஒரு ஆணவ ராசினே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அரசனை குறிக்கக்கூடிய எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே சிம்ம லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க அல்லது சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க இதில் என்ன ஒன்று சிறப்பானன்னா நான் அந்த ஆணவம்ன்றதை கொஞ்சம் மாற்றி தன்னம்பிக்கையுடையவர்கள்னு சொல்லுவேன் ஒருவருக்கு ஆணவம் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஒரு ஒன்று ஒருவருக்கு நல்லதாக தெரியும் போது அதே ஒன்று இன்னும் ஒருவருக்கு கெடுதலாக தெரியும் அப்படிங்கிறது தான் விதி ஒவ்வொரு பார்க்கும் கோணத்தின்படி ஒவ்வொருவருடைய விஷயங்களும் மாறுபடும் அந்த அமைப்பின்படி சிம்மத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த சூரியன் அவருடைய நாதன் சூரியன் தான் சிம்மத்துடைய அதிபதி லக்னாதிபதினு சொல்லுவோம் சிம்ம வீட்டின் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் எதுலேயுமே வந்து எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து கொள்ளலாம் எதையும் வந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு மீறின அதிகமான தன்னம்பிக்கை அதைத்தான் லேசாக பார்க்கும்போது இந்த அதிகமான தன்னம்பிக்கைன்றதுதான் வந்து மற்றவர்கள் அவர்களுடைய கோணத்தில் பார்க்கும்போது அது ஆணவமாகவும் கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்றா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நான் சொல்றது லக்னத்திற்கு தான் முதன்மையான கருத்துக்களாக இருந்தாலும் ராசியும் அதில் வந்து லக்னம் வலுவலர்ந்து ராசி பலன் தரும் சில ஜாதகங்களில் இது அப்படியே பொருந்தும் அப்படிங்கிறதுனால சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் முதன்மையான ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களை சுற்றி ஒரு பத்து பேர் எப்போவுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இருந்து கொண்டும் இருப்பார்கள் எப்படின்னா சூரியன் தான் தலைமை நட்சத்திரம் ஒரு தலைமை கிரகம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் சூரியன் தான் வந்து தலைமை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை சுற்றியே நவகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது கிரகங்களும் இந்த சூரிய மண்டலமும் இயங்குகிறது ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நடுநாயகமாக இருப்பார்கள் அந்த நடுநாயகமாக இருக்கிறவர்களை சுற்றி ஒரு பத்து பேர் எப்போவுமே இருந்து இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சூரியன் சூரியனுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சந்திரன் செவ்வா குரு இந்த மூன்று கிரகங்களும் வந்து கொஞ்சம் துணை இருப்பாங்க ராகு கேதுக்கடலில் கேது மட்டும் கொஞ்சம் யோகம் தருவார்கள் இவர்கள் இவர்களுடைய அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே வந்து நல்ல பருவத்தில் சூரிய தசை சந்திரதசை அடுத்து செவ்வாய் திசை இந்த மூன்று திசைகளும் பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்து இந்த குரு தசை இந்த ராகுதசை சில நேரங்களில் வந்து சிம்ம லக்னத்திற்கு ஒளி மிகுந்த லக்னங்களுக்கு ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஒளி மிகுந்த லக்னங்களுக்கு இருள் தசைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த ஒளி ஒளி லக்கணங்களுக்கு இருள் கிரக திசைகள் வரக்கூடாதுனாலும் எங்கேயாவது சூரிய சந்திர குருவோடு சேர்ந்து சில நேரங்களில் வந்து ராகு ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது ராகுதசையும் கொஞ்சம் யோகத்தை தரும் ஆகவே இவர்களுக்கு நான்கு கிரகங்கள் யோகம் தருவதாக இருக்கும் சிமலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு நிழல் கிரகங்கள்ல கேது இந்த ஐந்து கிரகங்களும் மிகுந்த யோகத்தை தர ஒரு கிரகங்கள் இந்த இந்த கிரகங்களுடைய தசையில் வந்து அவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் அதே நேரத்தில் சாதகமற்ற கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சனி ஒரு இதில் பேசிக்கே ஒன்று சொல்லிவிடுவேன் ஒளியும் இருளும் தான் நான் அடிக்கடி ஜோதிடத்தை வந்து ஒளிமயமாக ஒளி தத்துவமாக விளக்குறவனா அந்த அமைப்பின்படி ச மிக அதிகமான ஒளி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லக்கணமான சிம்மத்திற்கு இருள் கிரகங்களான ராகு சனி தசைகள் வர்றது மிகப்பெரிய ஒரு சாதகமற்ற பலனை தரும் அதுலேயும் வந்து சனி தசை வந்து சிம்ம லக்கணத்திற்கு ஆகாத ஒரு விஷயங்களை தரும் எவர் ஒருவருக்கு வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் அவருக்கு சனி திசையோ சனிபுக்தியோ நடக்கும் ஆக சனி 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 சனிதச சனிபுக்தி நடக்கும்போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு போன்ற ஒரு மனிதனுக்கு ஆகாத விஷயங்களை தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் இந்த 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 அவயோக சனி அடுத்து அடுத்து புதன் புதன் வந்து ரொம்ப சில புதனுடைய முதன்மை நண்பர் சூரியன் பெரும்பாலான சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் வந்து அவயோக பலன்களை செய்வது இல்லை அதாவது ஒருத்தர் ஒருவருக்கு நண்பர் இன்னொருத்தர் வந்து நண்பராக நினைக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து புதன் வந்து சிம்மத்தின நாயகனான சூரியனை நண்பராக நினைக்கிறதனால அவர் உங்களை நண்பராக நினைக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருடைய தசையில் மிகப்பெரிய கெடுபலன்கள் எதுவும் வந்து விடுவதில்லை ஆகவே இவர்களுக்கு வரக்கூடாத திசைகள்னு சொன்னால் சனி புதன் சுக்கரன் இந்த திசைகளில் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் அதே நேரத்தில் சனி திசையில் தான் மிக கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் மற்றபடி இவர்களுக்கு ஒரு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த அக்னி கலர்னு சொல்லுவோம் அந்த அக்னி கலர் ஒரு ஆரஞ்சு நிறம் இல்லையா சிகப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நிறமாக இருக்கும் ஒரு பாதி வெண்மைன்னு சொல்லப்படக்கூடிய பாதி வெண்மை சிகப்பு மஞ்சள் அந்த சிகப்பு மஞ்சளும் வெண்மையும் இந்த மூன்று கலர்களும் மூன்று நிறங்களும் கலர்ந்த ஒரு அக்னி கலர் இவர்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு இதாக இருக்கும் இந்த இந்த அமைப்பில் வர்ற தொழில்கள் அத்தனையுமே அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இதாக யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் சிம்லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து சூரியன் செவ்வாய் இவர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலமையில செவ்வாயின் தொழில்களை செய்து கொண்டிருப்பார்கள் செவ்வாயின் தொழில்களான இவர்களுடைய யோகக்காரரான செவ்வாயான கட்டிடம் மருத்துவம் விளையாட்டு இது போன்ற இது போன்ற இது போன்ற தொழில்கள் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்களை கொடுக்கும் எதுலேயுமே வந்து ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பெரும்பாலான சிம்மலக்கணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சினிமா அந்த கலைத்துறை ஆசையில் இருக்கும் உதாரணமாக இன்றைய உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து உங்களுக்கு சிம்மலக்கணத்தில் தான் பெரும்பாலும் வந்து சுக்கரன் வந்து ஒரு வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் இந்த சிம்மலக்கணத்திற்காரர்கள் கலைத்துறையின் பேரில் கலைத்துறையில் ஏதேனும் ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பலனாக கலைத்துறையில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கின்றவர்களும் இந்த சிம்ம தான் இருப்பாங்க ஏன்னு சொன்னா இந்த லக்னதா லக்னாதிபதியான சூரியனுக்கும் பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கும் ஜென்ம விரோதம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இருக்கு சுக்கரனின் விரோதி சூரியன் சூரியனின் விரோதியும் சுக்கரன் தான் இந்த அமைப்பில் வரும்போது தொழில் நிலைமைகளில் தங்களுக்கு ஆகாத சில துறைகளை தேர்ந்தெடுத்து பெரும்பாலும் சுக்கரதசை நடக்குமாயின் கலைத்துறையில் போய் கஷ்டப்படுவாங்க ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு கனவை நோக்கி போய் கொண்டு நான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகனாகி விடுவேன் நாளைக்கு நான் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகி விடுவேன் அப்படிங்கிற ஒரு கனவுகளை இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு அந்த சுக்கரன் கொடுத்து அந்த கனவுகளின் நிறைவேறாமல் பண்ணி அந்த வாழ்க்கையை இளமையை பருவத்தை தொலைக்க வைக்கிறதும் அந்த சுக்ரன் தான் அதனால தான் அந்த அபயோ கிரகம் சுக்கிரன்னு சொன்னேன்

சிம்ராசியை சேர்ந்தவர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க அரசு துறையில் சாதிக்கிறவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பவர்கள் ஒரு நல்ல அதிகாரி ஒரு இப்போ உயர்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் சூரியன் நீச்சபங்கமாக இருக்கின்ற நிலமையில் சூரியன் வந்து மிக வலுவாக சூரியன் சுக்கிரணையோ குருவையோ அஸ்தங்கம் பண்ணி இருக்கிற நிலமையில இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும் சிம்மலக்கணக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் அரசுத் துறை சார்ந்தவர்களாக அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற எடுக்கிறவங்க இல்லை அரசியல்வாதிகள் பொதுனா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் சாதிக்கிறவர்களாக இருப்பாங்க ஆகவே சிம்ம லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய சந்திர செவ்வாய் குரு கேது இந்த ஐந்து கிரகங்கள் வலுத்திருக்கின்ற நிலைமையிலையும் அந்த கிரகங்கள் வலுத்து அவர்களுடைய தசைகள் நடக்கின்ற நிலைமையிலேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் சுக்ரன் சனி புதன் ஆகிய வந்த மூன்று கிரகங்களும் குறிப்பாக சனி வந்து எங்காவது ஒரு வலிமை இழந்து சுபத்துவமாகி சுற்றும ஆறாம் இடத்துல வலிமையாக இருக்காமல் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் வலுத்து அவருடைய தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் சிம்மாதிபதியாகிய சூரியன் வலுவிழந்து அவருடைய எதிரியாகிய சனி வலுவாகி ஆறாம் இடத்தில் அமர்ந்து சனி தசை நடக்கும் போது மிகப்பெரிய கடன் தொல்லைகளை சிம்மலக்கணக்காரர்களாக அவர் கொடுப்பார் ஆகவே ஆறாம் அதிபதியாகிய சனி வந்து இந்த ஜாதகர்களுக்கு வழக்கு வலுக்கக்கூடாது அதை விட முக்கியமாக சனி தசை வராத சிம்மலக்கணக்காரர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த சனி புதன் சுக்கிரன் ஆகிய தசைகள் வராதவர்களும் மற்றபடி இந்த சூரியனுடைய செவ்வாயுடைய காரகத்துவந்தின்படி தொழில் செய்கிறவர்களும் மிகப்பெரிய யோகசாலிகளாக சிம்மலக்கணத்துக்கு இருப்பார்